அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிரந்தி நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுவிடுக்காய் அப்படின்ற ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம். இதற்கு வேறு பேர்லாம் வந்து சில பேர் சிறந்தி நாயகம், கிரந்தி நாயகன், நாயன் அப்படின்ற பேரில் சொல்லுவாங்க. இலை இருக்கிற இல்லையா, அது மருத்துவ பயன் உள்ளது. சுவை கசப்பு தன்மையுடையது. மருந்தாக உட்கொள்ளும் பொழுது உடலின் வெப்பநிலையை அதிகரிக்கக்கூடியது, சூட்டை ஏற்படுத்தக்கூடியது. இதனுடைய மருத்துவ பயன்களை பார்க்கும்பொழுது கிரந்தி நாயகம் நுண்புழுக்களை கொள்ளக்கூடிய கிருமி நாசினியாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இம்மூலிகை சீதளம், கிரந்தி, பாம்பு, விஷம், கண்ணூய், பைசாசம், உட்புண்கள், சோரி, சிரங் முதலியவற்றை தீர்க்கக்கூடியது. இப்போது புண்களை குணப்படுத்துவதற்கு வெட்டுக்காயங்களுக்கும் கிரந்தி நாயகத்தின் இலையை மை போல அரைத்து பற்று போட குணமாகும். புண்களின் மீது கிருமிகள் நெருங்கவே விடாது. பற்றிடக்கூடும் போது எரிச்சல் ஏற்படும் சிறிதளவு. இதனுடைய இலைகள் 1 ரூபாய் அளவு நீள்வட்ட வடிவில் காணப்படும். பூக்கள் சிறிதாகவும் காம்பு நீண்டு நீல நிறத்தில் காணப்படுகிறது. இதன் தண்டு இலைகள் சிறு சுனைமுள் இருக்கும், பாதிப்பு உண்டாக்காது. நன்கு காய்ந்த விதைகள் தண்ணீர் பட்டவுடன் வெடிக்கும் தன்மையுடையது. எச்சில் தொட்டு வைச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சிங்கன்னா டப்புன்னு வெடிக்கும். அதை நீங்கள் சின்ன வயதில் மாணவர்கள் விளையாடுவார்கள். இதன் தாவர வேயில் பெயர் ருயிலியா டியூபுரோசா என்று அழைக்கப்படுகிறது. இதன் நிலை மருத்துவத்தில் கண்ணோய், கழலை, உட்புண், கபநோய்கள் ஆகியவை போக்கும். உடலில் எங்காவது கட்டி தோன்றியிருந்தால் இந்த சிலந்தி நாயகம் இலையை கொண்டு சாறு எடுத்து 2 மில்லி காய்ச்சி பசும்பாலில் 1 தேக்கன்று சாற்றை கலந்து கொடுத்தால் இரத்தத்தில் உள்ள கட்டிகளை உற்பத்தி செய்யும் நுண்ணிய கிருமிகளை அழித்து கட்டிகளை ஆற்றிவிடும். அதுபோல் பால்வினை நோய் என்று சொல்வார்கள், கிரந்தி நோய். அந்த புண்கள் வந்து பிறப்புறுப்பில் வரக்கூடியது. அதனை குணப்படுத்தக்கூடிய அற்புத மருந்தாக இது பயன்படுகிறது. நீரிழிவு குணமாக சிலந்தி நாயகத்தின் இலைகளை கொண்டு வந்து நைத்து சாறு எடுத்து 20 மில்லி காய்ச்சி பசுவின் பாலில் 2 தேக்கரண்டி அளவு விட்டு கலந்து காலை மலையாக தொடர்ந்து 40 நாள் கொடுத்து வந்தால் நீரிழிவு நோய் குணப்பாகும், சர்க்கரையும் கட்டுப்படும். நகைச்சுற்றுக்கு இலையை எரித்து விரச்சுற்றுக்கு கனமாக பற்று போட 3 நாட்கள் குணமாகும். விஷம் நீங்க 100 மில்லி சிலந்தி நாயகம் என்ற முழுச்செடியின் சாறு குடித்து அதன் திப்பிலியை கடிவாயில் கட்ட விஷம் நீங்கும். நீரிழிவு நோய் கட்டி நீங்க சிலந்தி நாயகம் இலைச்சாறு 1 தேக்கரண்டி 25 மில்லி பாலும் கலந்து 2 வேளை வெறும் வயிற்றில் கொண்ட நீரிழிவு நோய் கட்டி குணமாகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதில் காய்க்கக்கூடிய அந்த வெடிக்காயை தான் இப்போ பார்க்குறீங்க. அதை எச்சி தொட்டு அதை இப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது வெடிக்கும். அதை இப்போ பார்க்குறீங்க, வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி சின்ன வயசில் விளையாடுவோம். நன்றி, வணக்கம். ஐ ஐ சரி ஏறம் கூட்டம் வெச்சு போச்சு.